மேஷம். மேஷ ராசிக்கு 2024 இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் பாருங்க. மேஷ ராசியில் குரு பகவான் இருக்கிறார், சனி பகவான் 11வது பாவத்தில் இருக்கிறார். கொஞ்ச நாளில் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ம் பாவத்தில் வருகிறார். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும், பணம் வந்து சேரும், நோய் நொடிகள் குறையும், பயம் குறையும், பண வருமானம் நல்லா இருக்கும். ஒரு வருஷமாக நீங்கள் கொஞ்சம் பயந்து நிறந்தீங்க, ஏதாவது நடந்துடுமா, பதவி போய்விடுமா, எல்லா பிரச்சனைகள் நீங்கி. ஏனென்றால் குரு பகவான் 2ம் பாவத்திலிருந்து பார்க்குற பார்வை நோய் நொடியை குறைக்கும், விரோதிகளை குறைக்கும், பண வருமானத்தை கொடுக்கும், கர்மச்சேத்திரத்தை பெருசாக்கும். கர்மச்சேத்திரம்னா நாம் வேலை செய்கின்ற இடம் பெருசாகும். பெருசுனா பல பேர் நம்மளை சந்திப்பார்கள், நமக்கு நன்மையை செய்வார்கள், அதனால் நமக்கு நன்மையே நடக்கும். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு பண வருமானம் பதவி இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு நல்ல காலம், நல்ல வருமானம் இருக்கும். நாட்டிலேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப விசேஷமான காலம் என்று சொல்லலாம். பழைய கடன்கள் தீரும் காலம் என்று சொல்லலாம். திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கிற நேரம் என்று சொல்லலாம். படிக்கிற ஸ்டூடெண்ட், 1வது கிளாஸ்லேருந்து எவ்வளோ பெரிய டிகிரியில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்களுக்கும் இந்த காலம் நல்ல காலம் என்று சொல்லலாம். நல்ல ரிசல்ட் வரும். நீங்கள் சிஏவாக இருக்கலாம், எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம், எஃப்ஆர்சிஎஸ் படிக்கிற பசங்களாகவும் இருக்கலாம், நன்மை நடக்கும். பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான காலம். ஏனென்றால் ரிஷபராசியில் குரு பகவான் வந்த பிற்பாடு உலகத்தில் இருக்கின்ற எல்லா பெண்களுக்கு, எல்லா ராசிகளில் இருக்கிற பெண்களுக்கு நன்மை நடக்கும். அதுவும் விசேஷமாக மேஷராசி பெண்களுக்கு 2ம் பாவத்தில், அதுவும் பெண் ஜாதகமாக இருந்து 2ம் பாவத்தில் சுக்கிரன் வீட்டில் குரு பகவான் வருகிற. எல்லோரும் சொல்லுவாங்க விரோதி வீட்டில் குரு வராரு, சொல்லட்டும், பண வருமானம் வரும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகள் குறையும், வேலைக்கு செல்றவர்களுக்கு அந்த இடத்தில் பேர் புகழ் இருக்கும், மன நிம்மதி இருக்கும். ஐயா குச்சம் ஏதாவது பரிகாரம் சொல்லு, ஏதாவது வேண்டாமா, ஒன்று தேவை கிடையாது. பரிகாரமாக பரிகாரம் 12 இருக்கின்ற கிரகமான இந்த 6-12 இருக்கிற ராகு கேத்துக்காக கொஞ்சம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், நீங்கள் தினமும் துர்காயின் ஸ்துதி பண்ண வேண்டும், அல்லது துர்கை ஆலயம் சென்று சிவப்பு மலர் வைத்து அங்கொரு தீபம் ஏற்ற வேண்டும். எலுமிச்சை பழத்தில், அதுவும் ராகு காலத்தில் தீபம் ஏத்தாதீர்கள், பிரச்சனை அதிகமாகிவிடும். சாதாரணமான ஒரு தீபம், ராகு காலம் இல்லாத நேரத்தில் தீபம் ஏற்றணும். எனக்கு ஏற்றணும், உங்களுக்கு எப்பப்போ மனசு இருக்குது அப்பப்போ, ஆண் பெண் எப்போனாலும் போனால், தெய்வத்துக்கு எந்த நாளும் கிடையாது. ஆனால் முடியவில்லை என்ற வேலை அதிகமாக இருக்குது, வேலை டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்ற வேண்டும். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் இந்த புத்தாண்டு அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கின்ற புத்தாண்டு வரைக்கும் உங்களை காப்பாற்றும், மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.